யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செவ்வாய் மகாதசையை பற்றியும் அதில் வரக்கூடிய புக்திகள் பற்றியும் பார்க்க போகிறோம். செவ்வாய் மகாதசை மொத்தமாக 7 வருடம் கொண்டது. அதில் வரக்கூடிய அந்த புக்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான சுய புக்தி தான் ஆரம்பிக்கும். அந்த வகையில் செவ்வாய் மகாதசையில் செவ்வாய் புக்தி 4 மாதம் 27 நாட்கள் கொண்டது. ஸோ இந்த புக்தி காலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிறப்பு கட்டத்தில் செவ்வாய் வந்து எப்படி இருக்குது, அதாவது பலமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதாவது நட்பு வீட்லேயோ ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ உட்காந்துருந்து, அப்படி இல்லைன்னா கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சுப கிரகங்களுடைய பார்வை அது மேலே படுது அப்படின்னு இருந்தால் அதிகபட்சமான நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதாவது சீருடை போட்டுக்கிட்டு போகக்கூடிய மாதிரியான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உடல் வலிமை அதிகமாகும், திறமை மேம்படும். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திறமை அதிகமாகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் அப்படின்றது அதிகபட்சமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பண ரீதியான முன்னேற்றம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக உண்டு. பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் தோய்வு அப்படின்ற விஷயத்தை யோசிக்கவே தேவையில்லை. உத்தியோக உயர்வு, அரசு இல்லைன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். அது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, ஒரு கால் அதுலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தால் அதில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமே அடையிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல கிரக அமைப்பில் உட்காந்துருக்கு அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஆச்சரியமூட்டுற அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பூமிகள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, நிலம் அந்த மாதிரியான வியாபாரம்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு டேர்னில் சம்பாதிச்சு தான் பணமெல்லாம் அப்படின்னு, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல புக்திகள் வர சமயத்தில் ஒரே டேர்னில் வந்துட்டு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அசாத்தியமான தைரியம் கூடும். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒரு கால் வந்து வம்பு வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சாதகமான அந்த தீர்ப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பாத்தியம் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே உங்களுக்கு செவ்வாய் வந்து நீசமாகவோ பகை வீட்டில் உட்காந்தோ அசுப கிரகங்களோட சேர்க்கையோ இல்லைன்னா கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அசுப பார்வைகள் பெற்றிருந்தால் அதுக்குண்டான பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கேடு பலன்கள் வந்தே தீரும். பண ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள், அக்கம் பக்கத்து வீட்டாரோட சச்சரவுகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் ஜாஸ்தியாகும். எதற்காக நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயமே முடிவே பண்ண முடியாது. ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். மனசில் ஒரு பதட்டம் இருக்கும், தைரியம் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம்ன்றது இருக்காது. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இவங்க கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் வேற ஒருத்தங்க தட்டி பறிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லைன்னா வந்து தொழிலோ வேலையிலையோ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசுப கிரகங்களோட சேர்க்கை வரும்பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் மாற்றப்படுவோம். உடலில் அடிக்கடி காயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வரும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் பழுதடையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சகோதரர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன சங்கடம், அவங்களோட விரோதம் பாராட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பேக் ஆகிற மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து சாதகமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நிலுவையில் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாயோட பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த புக்திகள் காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கணும்பொழுது முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணணும். முருகரை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு அதிகபட்சமான பிரச்சனைகளோ ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுற காலத்தில் அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை கண்டிப்பான முறையில் கொடுக்கும்.